Hi friends, welcome to your channel. What is today? Tamil. 17th, 2021 வர்ஜீனியாவில் பிரிட்டிஷ் மக்கள் குடியேறத்துக்காக நிதி உதவியாக இந்த லாட்ரியை நிறுவுறாங்களாம். இந்த லாட்ரி விளையாட்டை பொதுவாக கல்லூரி மற்றும் சமூக திட்டங்களுக்கு பணம் திரட்டும் ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தாங்களாம். 1760 வர்ஜீனியாவில் உள்ள மவுண்டன் சாலையை நிறுவுறதுக்கு இந்த லாட்ரி டிக்கெட்டு மூலமாக தான் அந்த பணத்தை அவங்க வந்து செலுத்துகிறாங்க. 1775 வரைக்கும் அமெரிக்காவுக்கு போரில் வந்து யூஸ் பண்ண பீரங்கி வந்து லாட்ரி விளையாட்டு மூலமாக தான் வாங்கினாங்களாம். இந்த லாட்ரி விளையாட்டை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நியூயார்க்கில் தடையும் விதிக்கிறாங்க. லாட்ரி மூலமாக கிடைச்ச பொருட்களை எடுத்து செல்ல மாநில காங்கிரஸ் அரசு தடையும் விதிக்குது. லாட்ரி விளையாடுவது ஒரு குற்றம் என்று மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதை நடத்த சில இடங்களில் லஞ்சமும் கொடுக்குறாங்க. 19th century மொத்தமாக எல்லாத்தையும் தடை செய்கிறாங்க. 1930 நிவேடா மாநிலத்தில் சூதாட்டம் வந்து சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. 18th century 400 லாட்ரி வச்சுருக்காங்க. லாட்ரி அடித்த ஒருத்தவங்களுக்கு ஒரு செங்கல் வீடு கட்டித்தரதாகவும் அறிவிப்பும் விடுறாங்க. 2016 மூணு பேருக்கு லாட்ரி விழுது. அதில் தலா ஒருவருக்கு 500 மில்லியன் என்ற கணக்கில் பரிசும் பெறுறாங்க. லாட்ரியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அதில் மறுபடியும் விளையாடுறவங்களின் எண்ணிக்கை 99% பேராக இருந்துச்சு. 1 மில்லியன் பணத்தை சம்பாதிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியேறினவங்க 52% மக்கள் வந்து வெளியேறிட்டாங்க. 2018 தென்கொரியாவை சேர்ந்த ஒரு பெண் பரிசு தொகை எவ்வளோனா 878 மில்லியன் வந்து லாட்ரி டிக்கெட்டு மூலமாக சம்பாதிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டே என்னென்னா நேஷ்னல் டேட்டூ டே. தேசிய பச்சை தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை குத்துங்கலை பல ஆயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. 1991 பண்டைய எகிப்தர்கள் வந்து 61 பச்சை குத்திகளை பயிற்சி செய்கிறதாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 1500 வரைக்கும் அகஸ்டோ மொழி பேசுகிற மக்கள் வந்து பச்சை குத்துறதில் மிகவும் பிரபலமாகவங்கன்னு ஆராய்ச்சி மூலம் சொல்கிறாங்க. பழங்குடியினர் மக்கள் பல ஆண்டு காலமாக பச்சை குத்துதலில் ஈடுபட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. 1846 முதல் பச்சை குத்தும் கடையை அமெரிக்காவில் மார்டின் அப்படிங்கிறவர் திறக்கிறாரு. 1975 வரைக்கும் 40 பச்சை குத்துற கடை தான் இருந்துச்சு. 1980 அது 5000 அதிகமாகிடுச்சு. 1891 முதல் மின்சார டேட்டு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டேட்டு தினத்தை 2016 தான் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தினத்தை வந்து பண்டைய கால பச்சை குத்து மக்களின் நினைவாக கொண்டு வருவதற்காக இந்த நாளினை கொண்டாடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டே வேர்ல்டு எமோஜி டே. உலக முகவடி தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எமோஜி அப்படிங்கிற சொல்லு வந்து ஜப்பான் மொழியை சேர்ந்தது. தமிழில் முகவடின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, உணர்ச்சியை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் உள்ள என்டிடி டொக்கமோவில் வேலை செய்கிற மொபைல் ஆப்ரேட்டரான ஷிக்கிடாக்கா குரிட்டா அப்படிங்கிறவர் தான் முதல் எமோஜியை உருவாக்குறாரு. என்டிடி டொக்கமோவோட சேர்ந்து 176 எமோஜிகளையும் உருவாக்குறாரு. ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர் போன்ற நிறுவனங்களும் அவங்களோட பிராண்டுகளை எமோஜியில் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எமோஜியில் முக உருவம், பூ, குடும்பங்கள், இதயங்கள், விலங்குகள், உடைகள், உணவு, தேசிய கொடி போன்ற 994 எமோஜிகளை உருவாக்குறாங்க. 2000 ஸ்மைலி கிராஃப்ட் வடிவங்களையும் வெளியிடுறாங்க. 2014 இமோஜி பீடியாவின் நிறுவனரான ஜெர்மி பார்க் அப்படிங்கிறவர் இமோஜி தினத்தை உருவாக்குனார். ஒவ்வொரு வருஷமும் 25 மில்லியன் மக்கள் வந்து எமோஜி வடிவங்களை தேடுறாங்க. இந்த எமோஜி தினத்தை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டே என்னென்னா நேஷ்னல் பீச் ஐஸ்கிரீம் டே. தேசிய பீச் ஐஸ்கிரீம் தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பழ வகையை சார்ந்தது. 1774 முதல் பீச் ஐஸ்கிரீமை விளம்பரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1776 முதல் ஐஸ்கிரீம் பார்லரை நியூயார்க்கில் திறக்கிறாங்க.
1851 வருஷம் ஜேக்கப் ஃபர்ஷுவல்ங்கிறவர் முதல் ஐஸ்கிரீம் ஆலையை திறக்கிறாரு. 1926 வருஷம் கிளாரன்ஸ் வெக்கட்ங்கிறவர் முதல் உறைவிப்பான் ஐஸ்கிரீமை உருவாக்குறாரு. அந்த உறைவிப்பான் ஐஸ்கிரீம் என்னன்னா இந்த ஃப்ரீஸ் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, கட்டியான ஐஸ்கிரீம், அதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. 1960 வருஷத்தில் ஹேகன் டாஷ் அப்படிங்கிறவர் ஐஸ்கிரீம் நிறுவனத்தை தொடங்குறாரு. ஒரு பெரிய பீச் பழத்தில் 70 கலோரிகள் இருக்குமா. சீனா தான் உலகத்திலேயே அதிக பீச் பழங்களை உற்பத்தி செய்கிற நாடு. ஒரு கனமான பீச் பழம் 810 கிராம் எடை இருக்குமா. அமெரிக்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 1.9 பில்லியன் பீச் பழங்களை உருவாக்குறாங்க. 50% பீச் பழம் அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியாவில் இருந்து வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த 4 நேச்சுரல் டேவை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.